ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் போண்டா பார்க்க போகிறோம். அது வந்து வில்லேஜில் வந்து டீ கடையிலெலாம் செய்வாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். 250 கிராம்ஸ் மைதா, 100 கிராம்ஸ் அரிசி மாவு, குழிக்கரண்டியெல்லாம் 3 குழிக்கரண்டி, இட்லி மாவு. நம்ம இட்லிக்கோ தோசைக்கு எது அரைச்சிருந்தாலும் ஓகே தான். 3 குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆப்ஷனல் தான், ஒரு 2 டீஸ்பூன் ரவா எடுத்துக்கலாம், தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம், அல்லது இதை வந்து ஒமிட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து சர்க்கரை, 50 கிராம்ஸ் சர்க்கரை. அப்புறம் ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் சால்ட்டு, ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு. அவ்வளோதான். இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் இந்த மைதாவை ஆட் பண்ணிவிட்டு, அதோட நெக்ஸ்ட்டு அரிசி மாவு, அடுத்தது இட்லி மாவு, நெக்ஸ்ட்டு அந்த 1 டீஸ்பூன் ரவா, சர்க்கரை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி சேர்த்திங்க அப்படின்னா போண்டா வந்து சீக்கிரமாக கருகிடும். இப்போ இது 3 ஆட் பண்ணுவோம். போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கரைச்சிக்கணும். ரொம்பவும் தண்ணியாக போயிடக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்க வேண்டியதில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருந்தோம். 10 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நாளிலாம் 1/2 hour வேண்டியதில்லை. 10 மினிட்ஸ் ஊறினா போதும். கடாயில் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒவ்வொரு போண்டாவை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹையில் இருந்தது அப்படின்னா வெளியில் வெந்தது மாதிரி தெரியும், உள்ள மாவாகவே இருக்கும். இந்த அளவு இருந்தால் போதும், மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே ஊற விட்டுட்டு நம்ம எப்படி பொரிச்சு எடுக்கணும்னு பார்ப்போம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுருக்கு. இப்போது ஒரு சின்ன பவுலில் தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் கையை டிப் பண்ணிட்டு, அப்புறம் இந்த மாவு வந்து சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி விட்டோம். இப்போ லைட்டாக உப்பி வரும் அந்த போண்டா. இப்போ ஒவ்வொன்றா பரட்டி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ஸ்வீட் போண்டா தயார். விட்டான கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா எடுத்துடலாம். நான் ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான போண்டா ரெடியாகிடுச்சு. இது வந்து கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக சைஸ் ரொம்ப பெரிய சைஸில் செய்வாங்க. அதை நம்ம வீட்டில் செய்யும் போது அவ்வளோ பெரிய சைஸ் செய்ய வேண்டியதில்லை. எங்களால் வேகிறதுக்கும் டைம் எடுக்கும், சாப்பிடவும் முடியாது. ஆறினோன்னே எப்படி இருக்குதுன்னு பார்த்து நல்லா உள்ளேலாம் நல்லாவே வெந்திருக்குது. ஸ்வீட் போண்டா தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.